ஒருத்தரும் அத்தி மரத்துல ஒருத்தரும் தவம் செய்து மரம் ஒழிச்சு போச்சு. அந்த சூரிய மகரிஷி இருந்த மரத்தை போயிட்டு யாரு இவங்க அம்மா, இவங்க அம்மா யாருன்னு தெரியுமா? மாணிக்கவல்லி. மாணிக்கவல்லி கட்டி அணைந்து பால் சாதம் உண்டு உண்டு அப்படி வந்தவர் இவரே. இவருக்கு அக்காமலம் சத்யாவதி புள்ள ஜமதக்கினி. ஆமா, அவர் வந்து சந்திர மகரிஷி இருந்த ஆலமரத்தை கட்டி அணிஞ்சு வந்தவர். இவர் எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்? சூரிய குல பரம்பரை வர்க்கத்தை சார்ந்தவர். சூரிய மகரிஷி தபம் செய்யும்படியா அந்த இதுல இருந்து வந்தவர் இவர். அதனால ஐயா வந்தான் சீக்கிரம் சொல்லுங்கள் சுவாமி. ஹரிச்சந்திரா சுவாமி ஹரிச்சந்திரா சுவாமி, நான் கேட்பதை தருகிறேன். அப்படி என்று நீயும் உன்னுடைய மனைவியும் உன் மைந்தரும் மூவரும் கை போட்டு சத்தியம் தர வேண்டும். மனிதனுக்கு எதுலையும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்க வேண்டும். அவன் எந்த தொழிலை செய்தாலும் சரி, ஒரு நம்பிக்கையோட நம்ம முன்னேறுவோம்னு நம்பி செஞ்சா கண்டிப்பா முன்னேறுவோம். அதாவதுங்க, இவர் எங்கேயாவது போயிட்டு பல இடத்துல பல பேரால் ஏமாற்றப்பட்ட முனிவராக இருக்கும் போல் இருக்கிறது. என்ன தாமதம்? உங்களுக்கு சத்தியம் செய்தாதான் சொல்லுவீங்களா? மூவரும் கை போட்டு சத்தியத்தை கொடுத்தால் கண்டிப்பாக நான் சொல்வேன். அதுக்கு மேல் கொடுப்பதும் கொடுக்காதோ உன்னுடைய இஷ்டம். சொன்னாரி என்ன தெரியுமானே ஒரு வாலிபனை நிறுத்தி இரும்புத்துண்டை அவனுடைய கரத்துல கொடுத்துலே இரும்பு சுள்ளைகளை வைத்து ஒரு வாலிபரை பட்டத்து யாரையும் பேரிலே ஏற்றி நிறுத்தி பலம் கொண்ட வரையிலும் அவனுடைய வலுவு கொண்ட வரையிலும் எவ்வளவு உயரம் போகிறதோ அவ்வளவு பொன் பொருள் எனக்கு தேவைப்படுகிறது பெருத்த யாகம் செய்வதற்கு. இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்குதா? இவ்வளவுதான், கொஞ்சம் தான். என்ன ஐயா
நான் சொன்ன பிரகாரம் இது எவ்வளவு பொன்பொருள் வேண்டுமோ அவ்வளவு பொன்பொருளையும் யானை ஒரு பட்டத்தியாரையின் மீதிலே ஒரு வாலிபனை ஏற்றி நிறுத்தி அவன் கையிலே பொன் கவண்டை கொடுத்து அதிலே இரும்பு சொல்லைகளை வைத்து வைத்து அவன் பலம் கொண்டவரையிலும் ஆகாயத்தை நோக்கி வீசியிருந்தான். அந்த பொன் கவண்டிலே உள்ளான கல்யாணம் எவ்வளவு உயரம் போகும்? அவ்வளவு உயரத்துக்கு பொண்ணை கொட்டினா வரும். அப்ப ஒரு வரலாங்கல இருக்கணும் அடிக்கலாம். அந்த கல்யாணம் முன்னே சொன்ன யானையின் பேரிலும் குதிரையின் பேரிலும் ரதத்தின் பேரிலும் ஒட்டகத்தின் பேரிலும் கொண்டு சென்று சீக்கிரமாக கேள்வியை பூர்த்தி செய்யலாம். என்னை உங்களை போல ரிஷிகளை நிறைய கூட்டணும், சிறப்பா செப்பரிடணும். அதுக்கு பிற்பாடுதான் கொண்டு போய் வேள்வி நடத்தும். அதனால இப்போது நீ என்கிட்ட கொடுத்துடுறாங்க, மறுபடியும் உங்ககிட்ட நான் கடனா கொடுத்துருக்கேன். இப்பொழுது என்கிட்ட நீ பொண்ணை கொடுத்துட்ட, இப்போது எனக்கு தேவைப்படல. மனசுல நினைச்சீங்க
இவனை நான் சும்மா விடுவதா? விடமாட்டேன். சீக்கிரமாக அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பயிர் பச்சைகள் எல்லாம் நாசம் செய்ய செல்லுங்கள். ஒன்னா போட்டு இடிச்சு ரெண்டு ஏக்கர்ல விளைச்ச ஏழு நாள் அவரு பாப்பா ஒரு முளை வந்தார். கடம்பட்டு வாங்கி வச்சேன். இந்த முதல்ல கண்ணு கட்ட வாங்கறதுக்கே முதல்ல கடன் தான அஞ்சு பைசா வட்டி வட்டி நம்முடைய பெரிய இடம் நம்ம மகாராஜாட்ட போய் சொல்லுவோம். அங்க போய் போடுவோம். இருபத்தி ரெண்டு நாளா அக்கா ஒரு முட்டை கூட பழுது இல்லாம குஞ்சு போச்சிருப்போம். என்னடா இது? நெல்லு பயிரு, கம்பு பயிரு, சோள பயிரு, பல விதமான பயிர் வருது. என்ன பயிர்ல புதுசா இட்ட பயிர் வச்ச பயிர் ஐயோ, நாங்க வச்ச விவசாய பயிர் எல்லாம் நெல்லு கம்பு சோளம் எப்படி என்ன ஐயோ காட்டுல மோட்டு எல்லாம் போட்டா போக நீங்க எல்லா குடிமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம ஒரு நாட்டு ஆளும்படியான அரசாங்கம் மக்கள் ஒத்துழைப்பு தரணும். நீங்களே எங்களுக்கு ஒத்துழைக்கிறீங்களா? அப்படி ஒத்துழைச்சா அந்த மிருகத்தை கொண்டு போகலாமா? கண்டிப்பாக இனிமேல் விளைவு செய்யும்படியான எந்த ஒரு பயிர்களுக்கும் சேதாரம் உண்டாகாது. சந்தி அதாவது செலவுக்கு வேண்டிய பொற்காசுகளும் சாப்பாட்டுக்கு வேண்டிய ரமதானியங்களும் எப்பொழுதும் பொற்களஞ்சம் திறந்தே இருக்கு. தாய்மல் தான் கொடுக்கும், முதல்தான் கொடுக்கும். அதனால சந்தி சந்திர
ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தோடு போதம் செய்யும் பசியோட சாப்பாடு சாப்பிட்டு இறைச்சிய அந்த மிருகத்தின் பேர்ல போடக்கூடாது. அதிர்வெடி போட்டு ஓடக்குதான். அப்புறம் தான் ஒரு அரசரானவனும் அலத்திருந்தான மனங்களை வேட்டையாட வேண்டும். அவன் உள்ள நுழைஞ்சா அது போட்டா கொண்டான்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால சொன்ன மாதிரி சரிங்களா? தூத்துக்குடியில ஒரு 11 பேர்ல சுட்டு கொள்ளல டப்பு டப்பு டப்புன்னு அது வாயிலே சுட்டு கொண்டு போடலாம். என்னடா
எல்லோரும் தங்கியிருக்க ஒரு காட்டு பன்றியாண்டு உள்ளே ஏராளமான ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை எல்லாம் கொண்டு கொண்டு அதாங்குதம் செய்த பொழுது அந்த பன்றியை நானும் பானமிடுத்தி விடுத்தேன். அந்த பன்றியானது அந்த கதைக்கு தப்பி ஒரு தந்தத்தை வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பன்றியானது கூட அரசுக்குள்ளே நுழைய அதனை தொடர்ந்து நான் பின்தொடர்ந்து அந்த பன்றியை துரத்தி லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு பன்னி பண்ண வேலை அது ஒரு தந்த மட்டும்தான் ஓடிப்பட்டது. ஓடிப்பட்ட தந்தத்தோடு அலறி ஓடிவிட்டது. இது ஒரு பொழுதும் மறைந்து விட்டது. நான் அயோத்தியாபுரிக்கு சென்றதற்கு நேரம் இல்லை. இங்கே கூடாரம் அடித்து நீங்கள் கொண்டு வந்திருக்கும்படி யாரும் அயோத்தியாவிற்கு கொண்டு வந்த பொருட்கள் இங்கே எனக்கு ஆயாசமாயிருக்கும். எல்லோரும் இன்று இரவு தங்கி நித்திரையாகி பொழுது புலந்தவர்கள் சொல்லலாம் சொல்லலாம். அப்படியே தெரியுமா
அதிலே ஒரு மனைவியை தம சிரேஷ்டராகிய முனி பொங்கவருக்கு நான் கொடுத்து விட்டதாகவும் ஒருத்தி என்னை விட்டு தானாகவே விலகி போனதாகவும் அப்படி அவள் போனவுடனே உறவுக்கே நான் பஞ்சமாகி சாப்பாட்டுக்கே நான் திண்டாடியதாகவும் இன்னொருத்தி பிரிந்தபடும் ஏ என் கண்கள் எல்லாம் இழந்து நான் அறிவில்லாத ஒரு குருடனை போல் கண் தெரியாதவன் போல் கண்டபடி பேசியாகந்து தெரிந்ததாகவும் ஒருத்தி மட்டும் என் கூடவே உறுதியா போகாம வந்ததாகவும் இந்த கனவினுடைய பல அவலம் என்னவென்று உண்மை சொல்ல முடியுமா? மகாராஜா மனசுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மகாராஜா வந்தவளும் தந்தவளும் போன மாதும் வந்தவளும் தந்தவளும் அவள் போன மாதும் மன்னவனே கண்ணிழந்து உற்ற மாதும் மன்னவனே கண்ணிழந்து உற்ற மாதும் ஐந்து வகை சத்தியத்தில் ஒருத்தி செல்வா ஐந்து வகை சத்தியத்தில் அவள் ஒருத்தி செய்தாள் ஐந்து மனைவின்னு சொன்னீங்க ஐந்து மனைவின்னு சொன்னீங்களே மனைவியிலே ஒருத்தி அது செல்வா அது செல்வா மற்றொருத்தி அரசு உன் ஆவியான மற்றொரு அரசு உன் ஆவியான அந்த செல்வம் போன பிறகு இந்த நாடு இருக்கு இந்த அரசு உங்களோட போச்சு முந்தனிட நாடாகும் ஒருத்தி தானோ முந்தனிட நாடாகும் இவள் ஒருத்தியாகும் மற்றொருத்தி உன் தேவி பிள்ளையாகும் மற்றொருத்தி உன் தேவி பிள்ளையாகும் இந்த புவி அரசு பொருள் பெற்றோன் தன்னை இந்த புவி அரசு தானே பெற்றோன் தன்னை என்னவே உன் கூட வந்த விவேகம் தானே விவேகம் தானே நாட்டில் ஐந்து மனைவியோடு நாட்டில் உண்டான செல்வம் ஒரு மனைவி ஒரு மனைவி அதற்கெடுத்து எனது நாடு இரண்டாவது மனைவி இந்த அரசு ஒரு அதற்கெடுத்து நான் ஆளும்படியான பதவியானது மூன்றாவது உன்னுடைய மனைவியும் அதற்கெடுத்து பிள்ளையும் மகனும் அது வந்து நான்காவது மனைவி நான்கு மனைவி என்னை அதாவது இந்த என்னுடைய விவேகமாகும் என்னும் சொல்லும்படியான இந்த அறிவும் புத்தியும் எந்த காரணத்தை முன்னிட்டும் யார் மயக்கினாலும் யார் பலவித உபச்சாரம் பேசினாலும் மாறாது உன்னோடு நிலையாக நின்று காக்க வந்த சத்தியம் என்று சொல்லும்படியாக நாடு பொருள் அரசு மனைவி உன்னுடைய பிள்ளை எல்லாம் இருந்தாலும் விவேகம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியம் மட்டும் துணையாக உறுதியாக கடைசி வரையும் நிற்கிறது என்றார். அதுதான் மகாராஜா, இதுதான் இந்த கனவின் பலாபலன். ஐந்து மனைவி இவர்கள் தான் இவர்கள் தான் மகாராஜா. எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயலாக இதோ என்னுடைய நாசின் வழியாக வான பெண்களை உருவாக்கி இருக்கிறேன். Thank you.
Come on.